பலருக்கு பிடிச்ச ஒரு சின்னத்திரை நடிகை பார்த்தீங்கன்னா இனிமேல் சின்னத்திரையில் திரும்ப நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்தான் ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். யார் அந்த சீரியல் ஹீரோயின், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முழுவதுமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்னத்திரை வெளித்திரை செய்திகளாக பிடிக்கும்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம மஜா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீரியல்கள் முடிஞ்சாலுமே அதில் ஹீரோவா இல்லை ஹீரோயினாக நடித்தவங்கள ரசிகர்கள் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியல் தான் காற்றுக்கிண்ண வேலி. இப்போவுமே காற்றுக்கிண்ண வேலிக்குன்னு தனிப்பட்ட ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சீரியல் தான் காற்றுக்கிண்ண வேலி. இந்த சீரியலில் நடித்தது மூலமாக நல்லா புகழ் பெற்று அதுக்கப்புறமா இப்போ வெள்ளி திரைப்படங்களில் நடிச்சுட்டு வரவங்க தான் பிரியங்கா குமார். பிரியங்காவங்க சின்னத்திரையில் இப்போ நடிக்கிறத நிறுத்திட்டு வெள்ளித்திரையில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு சினிமாவில் அதிரிலவர் அப்படிங்கிற ஒரு படத்துலேயும் ருத்ர கருட புராணம் அப்படிங்கிற படங்கள்லையும் கதாநாயகியாக நடிச்சிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும். இந்த படங்கள் இன்னும் சில வாரங்கள்லேயே திரைக்கு வர இருக்குது. அதை தொடர்ந்து கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஒரு படத்தில் ஒப்பந்தமாக இருக்காங்க. அது குறித்த அறிவிப்பையும் அவங்களே வெளியிட்டிருந்தாங்க. மன்சூரை இயக்கத்தில் உருவாகிற படத்தில் தான் இவங்க கமிட் ஆகியிருக்காங்க. புல்லாங்குழல் கலைஞராக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பிரியங்கா நடிக்கிறாங்களாம்மா. இப்படி இருக்கும்போது ரீசெண்டாக இவங்க சொன்னது சின்னத்திரையில் திரும்ப நடிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்னத்திரையிலேயே நான் நடித்தேன், இப்போ நிறைய படங்களில் கமிட் ஆகியிருக்கேன், லாஸ்ட்டாக கமிட் ஆன படங்களில் புல்லாங்குழல் வாசிக்க கற்றுட்டு வரேன், ஸோ இந்த படத்தில் என்னோடய முழு உழைப்பையும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. காற்றுக்கிண்ண வேலி பிரியங்கா இந்த மாதிரி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள்.